காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் லஞ்சம் வாங்கிய போது கைதான ஆணையாளர் குமாரியின் வங்கி லாக்கரில் இருந்து 33 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறுக்கு வழி குமாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பொறி வைத்து பிடித்த விவகாரம் பற்றி சற்று விரிவாக காணலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி ஆணையராக குமாரி என்பவர் பணியாற்றி வந்தார். ஆணையர் குமாரி, நகரமைப்பு அதிகாரி பாலசுப்ரமணி மற்றும் அலுவலக உதவியாளர் சாம்சன் ஆகியோர் கடந்த 11ஆம் தேதி நிலம் வரன் முறைப்படுத்த 24,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற போது லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கையும் களவுமாக பிடித்து கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து 11ஆம் தேதி இரவு குமாரியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை செய்ததில் கணக்கில் வராத 580,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு அன்று இரவே குமாரி சிறையில் அடைக்கப்பட்டார். சோதனையின் போது குமாரியின் வீட்டிலிருந்து 3 வங்கி லாக்கர் சாவிகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் லாக்கரில் சோதனையிட செங்கல்பட்டு மாவட்ட குற்றவியல் தலைமை நீதிபதி ஜெயஸ்ரீயிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அனுமதி கோரியது. நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் தாம்பரம் அடுத்த சேலையூரில் உள்ள HDFC வங்கியில் குமாரி பெயரில் உள்ள லாக்கரில் 8 லட்சம் ரூபாயும், ஆக்சிஸ் வங்கி லாக்கரில் 20 லட்சம் ரூபாயும், பேங்க் ஆஃப் இந்தியா லாக்கரில் 5 லட்சம் ரூபாயும் ரொக்கமாக இருந்ததை கண்டுபிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மொத்தம் 33 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். வங்கி லாக்கரில் நகை மற்றும் ஆவணங்கள் வைக்கவும் பணத்தை வைக்கக்கூடாது என்ற விதிகள் உள்ள நிலையில் ரொக்கமாக 33 லட்சம் ரூபாயை குவித்து வைத்த குமாரி மீது மற்றொரு வழக்கு பாயலாம் என கூறப்படுகிறது. இதன் மூலம் குன்றத்தூர் ஆணையர் குமாரி குறுக்கு வழியில் செயல்பட்டு பணத்தை குவித்தது அம்பலமாகியுள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஜெகதீசன்.